ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எறா தொக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கடல் எறா. இது வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு கிலோ வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் போட்டிருக்கு. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முதல்ல எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு இது ரெண்டை மட்டும் போட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம், இதுக்கு மூணு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு வதக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயத்தை வதக்கும் போது தீயை விட்டுறாமல் சிம்மிலே வச்சுட்டு வதக்க வேண்டியது தான். ஒரு 5-10 நிமிஷத்தில் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். ஓரளவுக்கு மொறுமொறுப்பாக வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியது தான். நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே அது கூட கொஞ்சம் மிளகும் சோம்பும் போட்டிருக்கேன். நான் நான்வெஜ் செய்யும்போது இந்த மாதிரி போடணும்னா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். அதனால அது கூட வந்து கொஞ்சம் சோம்பு மிளகு போட்டு அரைச்சிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கின உடனே இது கூட ரெண்டு தக்காளி போடுறேன். சின்ன தக்காளி தான், ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். மூணு பெரிய வெங்காயமும் ரெண்டு தக்காளியும் இதுக்கு போதும். அந்த தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்ந்து வதக்கிற வேண்டியது தான். இது வதக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ சீக்கிரமாகவே எல்லாம் வந்து சேர்ந்து நல்லா வெந்துடும். அதனால உப்பும் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சாச்சு. இது செய்யும்போது கொஞ்சம் சிம்மிலே வச்சு செய்யுங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். கலருக்காக தான் இந்த காஷ்மீரி மிளகாத்தூள் போடுறது. இவ்வளோ தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டில் அரைச்சதுனால கொஞ்சம் காரம் இருக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். அது இருந்தால் போடலாம், இல்லைனா நீங்கள் வந்து இது மட்டும் போட்டால் போதும். எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சேர்க்கறதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே கலந்து நல்லா வதக்க வேண்டியது தான். இது வதக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த இது ரெடியானால் தான் நம்ம அடுத்தது எறா போடும்போது டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ இந்த பேஸ்ட் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எறாவை வந்து போட்டுற வேண்டியது தான். இதை போட்டு இந்த மசாலா கூடவே வந்து நல்லா கலரி விடணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா எறாவில் வந்து எப்போவுமே செய்யும்போது அதில் உள்ள தண்ணி வந்து கண்டிப்பாக வெளியே வரும். அதனால் ஃபஸ்ட் முதல்லே தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மசாலா எல்லாமே எறாவில் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ எல்லாமே கலந்துடுச்சு. இந்த டைமில் வந்து மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா கொஞ்சம் ஓரளவுக்கு குக் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா திருப்பி கிளறி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணும்போது இதில் உள்ள தண்ணி எல்லாமே பிரிஞ்சு வரும். எறாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஓரளவுக்கு இப்போ குக் ஆகிடுச்சு. அதில் உள்ள தண்ணியே தான் இது, எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி ஊற்றலை. கொஞ்சம் நல்லா சிம்லே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நல்லா வெந்திருக்கும் எறா. 3/4 வெந்திருக்க டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது தான். தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றக்கூடாது. தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு அரைக்கிற தேங்காய் பால். எப்போவுமே ஃபஸ்ட்டு அரைக்கிற தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த தேங்காய் பால் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கிரேவியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிரேவி ஆடலாம், இல்லை கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி மேலே தூவி எடுத்துக்கலாம். இந்த டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்திக்கு, தோசைக்கு, சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.